வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ரெசிபி வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அப்படி வாயில் வச்சாலே கரைஞ்சி போகும், அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது அரைக்கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். மாவு ஜவ்வரிசி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்க, நைலான் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். இதை வந்துட்டு தண்ணி வச்சு கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கிறலாங்க. கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கிறலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ அதே பாத்திரத்துலையே நம்ம ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ஜவ்வரிசி வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த நெய்யில் வதங்குற மாதிரி 1 நிமிஷம் இதே போல் கலந்து விட்டாலே போதுங்க. நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு இதே போல் கட்டிகள் இல்லாத போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுப்போம். இப்போ மூடி வச்சாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் 1-5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஜவ்வரிசியில் இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறலாம் மாறி அந்த கண்ணாடி போல் பதத்துக்கு வந்துருச்சு. இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். நம்ம ஜவ்வரிசி எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. சுகர் சேர்த்தோடனே இது போல் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். 1-10 நிமிஷத்தில் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சமாக வாசனைக்காக வேண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இந்தளவுக்கு பதம் இருந்தால் போதும். ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதனால் இந்தளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க. அவ்வளோதான் எடுத்து சுட சுட பரிமாறுறதுக்கு. ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.